வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல கொண்டாட போறது ஒரு ஸ்பெஷலான திரைப்படம். இந்த ஸ்பெஷலான திரைப்படத்தை பத்தியும் அந்த ஸ்பெஷலான ஹீரோவை பத்தியும் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறோம். டுடே இஸ் ரெமோ ஸ்பெஷல். So let's welcome our show's guest today, Remo Sivakarthikeyan. Sivakarthikeyan vandu engineer padichaar, engineering padichaar, ana engineer agala. MBA padichaar, ana businessman agala. படிக்கவே இல்லை, ஆக்டர் ஆகிட்டாருன்றீங்க. இல்லை, அது ஆக்சுவலாக தெரியலையே. இல்லை, நடிகர் ஆகிறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. நடிகராக எல்லாரோட மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த நடிகர் ஆன பயணம் அப்படி கொஞ்சம் நம்ம ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரப்போகிறோம். எப்படி ஆரம்பிச்சது ஃப்ரம் மெரினாலேருந்து இப்போது ரெமோ வரைக்கும்? எல்லாருமே தெரியும், இந்த மாதிரி ஒரு டெலிவிஷனில் ஒரு ஹோஸ்ட்டாக இருந்து ஆரம்பித்தது தான் அது. ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்தது தான் அது. அப்படி தான் ஆரம்பிக்கணும். பட் என்னென்னா எதுவுமே தெரியாது நமக்கு. அதை அப்படியே ட்ரை பண்ண ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு பண்ணலாமே அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நமக்கு யாரையும் தெரியாது, நம்ம இதில் விடுறதுக்கும் எதுவும் இல்லை. வாய்ப்பு கிடச்சிருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம், பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதான். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு சினிமாவில் சான்ஸ் வந்து பாண்டியராஜ் சார் மூலமாக ஆரம்பித்தது தான் மெரினா. ஐ திங்க் உங்களோட ஜேர்னி ஹஸ் பின் ரியலி ரியலி ஃப்ரூட்ஃபுல். ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு பாயிண்டில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அமைவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய அதுவும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஃப்ரெண்டு உங்கள் கூட வந்து இப்போ நீண்ட காலமாக பயணிச்சிட்ருக்காரு, அதுவும் இந்த சினிமா கேரியரை பற்றி பேசுகிறோம். ஸோ அதுவும் ரெமோதிரி படத்துலேயும் உங்கள் கூட நினச்சிட்ருக்காரு, அந்த சீட் வேறு காலியாக இருக்காங்க. கூப்பிட்டுருவோம்மா உங்களோட ஃப்ரெண்டை. நானே கூப்பிட்டுட்டா? நீங்களே கூப்பிடுங்க, ப்ளீஸ், தயவு செய்து கூப்பிடுங்க. என் வேலை வந்துச்சு வாங்க, கூப்பிடுங்க. அவர் எங்கள் கேரக்டர் பேர் சொல்லியே கூப்பிட்றேன். ஆ, டேய் வள்ளிகாந்த், எங்கடா இருக்க? அபார்ட் ஃப்ரம் யுவர் மூவிஸ், நீங்கள் வந்து நிறைய ரெண்டு பேருமே பொது இடங்கள்லையும் சரி, ஆஸ் அ ஃபேமிலியாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. ஸோ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சதீஷ் பற்றி? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒதுமே இல்லை. பட் நாங்கள் எப்படி, நான் சதீஷ்லாம் ஒன்றாவே தான் ஸ்டார்ட் பண்ணோம். முன்னாடி சில படங்கள் வந்து அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். பட் என்னை விட வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது நம்ம நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருந்தது சதீஷ் தான். எனக்கும் சேர்த்தே நிறைய கனவு கண்டிருக்காரு அவர். அப்படியா? சரி சரி. அப்போ இப்போ இன்னைக்கு சிவா வந்து நம்ம கனவெல்லாம் பழிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ சிவாவோட இந்த வளர்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய கூடவே இருந்து பார்த்துருக்கீங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க? அதுதான், நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நடிக்கும்போது தான் அந்த ஃப்ரெண்ட் ஆனது. ஸோ அப்போலேருந்தே நான் தான் சொல்லிகிட்டே இருப்பேன் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஹீரோ ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு சின்ன ஒரு இது இருந்தது, என்ன ஊருக்கு போயிடலாம் மாதிரி ஈஸியாக சொல்கிறேன். இல்லை, அவருக்கு திடீர் நடுவில் ஒரு வேளை காமெடி நாளாமான்ற ஒரு ஐடியாவில் இருந்து ஈஸியாக சில விஷயங்கள் பண்ணிடலாமேன்ட்டு. நான் தான் வந்து இல்லை இல்லை, நீங்கள் ஹீரோ தான். அது எதுக்காகனா வந்து இவர் ஹீரோனா நான் காமெடி ஆயிடலாம், இவரே காமெடி நான் என்ன வருது அப்படின்ற ஒரு சுயநலமாக அந்த பொது நலத்தில் கலந்துனால சொல்ல முடியாது சதீஷ் நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய இப்போவே ஒரு ஹீரோ ரேஞ்சில் தான் சொல்ல முடியாதுன்னு நீங்களே சொல்கிறீங்க. சொல்ல முடியாது. இல்லை, இன்னொரு மாஸ் ஒரு ரெமோ பார்ட் டூவில் நீங்கள் நடிக்கலாம். பார்ட் டூ வரும், அதுலேயும் நான் நடிக்கலாம், அவர் நடிக்கலாம். உங்களோட திரைப்படங்களோட கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்களை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு பேராக சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ அந்த என்ன ஞாபகத்தை உங்களுக்கு கொண்டு வருது அப்படின்னு பார்ப்போம். சதீஷ், நீங்களும் அந்த கேரக்டர் நேம்ஸ் சொல்லும்போது அந்த கேரக்டர் பற்றி அவர் மறந்த விஷயங்களோ இல்லை ஏதாவது உங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஞாபகம் வந்ததுன்னா சொல்லுங்கள். முதல்ல வந்து செந்தில்நாதன் ஆப்வியஸாக அதுதான் ஃபஸ்ட்டு கேரக்டர் நேமில். அது வரைக்கும் வந்து டெலிவிஷனில் ஃபுல்லாக சிவகார்த்திகேயன் இருந்தது. அண்ட் ஃபஸ்ட் டைம் நமக்கு ஒரு புது கேரக்டர் கொடுத்து ஃபஸ்ட்டு படம் அப்படின்னும்போது அது ஸ்பெஷல். அது நாமுத்துக்குமார் சார் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சினிமாவில் பாட்டு எழுதுனது. எனக்கு முதல் பாடல் எழுதுனது வந்து நாமுத்துக்குமார் சார் தான். அவர் இல்லை இந்த இடத்துல அவர் வந்து டெஃபினட்டாக வந்து ஞாபகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் அவருடைய வரிகளில் தான் கேடி பில்லால் வந்து தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் அப்படின்ற வரிகளும் வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு அண்ட் அப்பா பற்றின ஒரு பாட்டுன்னு சொல்லி நம்மளுக்குடியே நமக்கு இருக்க இந்த க்ரோயிங் ஸ்டேஜில் இந்த ஒரு இத்தனை கம்மி நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸில் ரொம்ப முக்கியமான பாடல்கள் கொடுத்தது நாமுத்துக்குமார் சார். பட் இப்படிப்பட்ட ஒரு
லிரிசிஸ்ட் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவர் கொடுத்துட்டு போயிருக்க அந்த வரிகள்ன்றது அது எப்பவுமே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் போனதுக்கு அப்புறமும் அது இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி லைஃபோட ரிலேட் ஆகிற நிறைய பாட்டு கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து ஒய்ஃப் வந்து டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கப்போ நான் வந்து ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். மதுரைக்கு போகிறதுக்காக ஃபுல் டென்ஷனில் இருக்கேன். இப்போ நான் ரேடியோ ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பாட்டு வருதோ அது எது சம்மந்தமாக இருக்கும் அந்த குழந்தை தான் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு பிலீஃப். நானே என்னை வந்து ஆசைப்படுத்தேன். நான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணணும்னு வந்தது ஆனந்த யாழை மீட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் எங்களோட நிறைய கனெக்டாக இருந்தது. ஆனந்த யாழை உங்களோட டாட்டர் பிறந்த டைமில். ஆமாம் ஆமாம். ஸோ ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். ஆமாம். ஸோ இந்த வரிகள்லாம் கொடுத்த நாமத்துக்குமார் சார் டெஃபினட்டாக இந்த டைமில் மிஸ் பண்ணுறாங்க. டெஃபினெட்லி. ஓகே, குமரன் அப்படின்ற கேரக்டர். குமரன் கேரக்டர் ஒரு மாதிரி, அது ஒரு மாதிரி சூப்பரான கேரக்டர். அது வந்து குமரன் கேரக்டர் வந்து எல்லா குரூப்லேயுமே அந்த குமரன் கேரக்டர். நெக்ஸ்ட் கண்ணன். கண்ணனோட சூப்பரான விஷயம் என்னென்னா, மனகுந்தி புறாவில் முக்காவாசி நேரம் நான் சோகமாகவே இருப்பேன். லவ் பிரிஞ்சிருச்சேன்னு என் சுற்றி நின்று சூரியனை சிங்கமுள்ளி அண்ணெல்லாம் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவனை மட்டும் விடாத அப்படிலாம் சொல்லி அவர் பேசிட்டே இருப்பார். நான் இப்படியே பார்ப்பேன். நமக்கு டைலாக்லாம் நான் சிரிச்சிருவேனே. நான் பாட்டுக்கு சிரிச்சிருவேன். நான் அவாய்ட் பண்ணிடுவோம் கேமராவை. என்னால் சிரிப்புலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவும் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக திடீர்னு என்னென்னலாம் பண்ணிக்குவாங்க. நான் அப்படியே சோகமாக இருக்கும்போது இன்னமும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நிறையா ஷாட்டில் இப்படி இப்படிலாம் இருப்பேன் நான். அது டைலாக் கொடுத்தா நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த டைலாக் அப்புறம் நம்மன்றது இருக்கும். எனக்கு அந்த கண்ணனை யோசிச்சாலே வந்து அந்த சிரிச்சு சிரிச்சு அது இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பட்டை முருகன். பட்டை முருகன்லேருந்து சிவா கிட்ட ஒரு கெத்து தெரியுது. அந்த படத்துல ஒரு சேஞ்ச் ஓவர் நான் பார்க்கும்போது பர்சனலாக ஒரு சேஞ்ச் ஓவர் தெரிஞ்சது. பட்டை முருகன் தெரிஞ்ச அந்த பொண்ணுங்களை வம்பிழுத்து லவ் பண்றது அந்த ரோல் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஊர்ல இருக்கும் போது எத்தனை பொண்ணுங்களை அந்த மாதிரி வம்பிழுத்து நானா கமான் சிவா அப்புறம் அவங்களா நீங்க என்னப்பா ஒரு ஃப்ளோவை எடுக்க விட மாட்டேங்கிறேன். இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப பயம் நமக்கு. அது வந்து இவர் வந்து அந்த மாதிரி வம்பிழுத்து லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அவங்களாம் நிறைய பேர் ஏன்னா அவருக்கு அப்போயே ஸ்கூலில் காலேஜில் அந்த மிமிக்ரி ஷோலாம் பண்ணி பயங்கர மாசாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த ஜாலியாக பேசியிருக்கவங்களுக்கு ஜென்ரலாக பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடும். அதனால வந்து இவர் மேலே தான் நிறைய பேர் அவங்களாம் வந்து குஞ்சிதபாதம். அந்த அந்த படம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு குஞ்சிதபாதம்னு யாராவது கூப்பிட்டாலோ சொன்னாலும் எனக்கு எந்த விதமான ஐயோ ஏன் இப்படி கூப்பிடுறாங்கன்னு தோணவே தோணாது. ஏன்னா அது அவ்வளோ அழகா ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த பேர் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு, அந்த பேருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றதான் இருந்தது. அண்ட் அந்த குஞ்சிதபாதம் கேரக்டர் அந்த ஹரிஷ்ன்ற கேரக்டருக்கும் எனக்கும் நிறைய வந்து ரிசம்பிளன்ஸ் உண்டு. அந்த கேரக்டர் நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேயே சுற்றும். அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் காலேஜில் ஃபுல்லாக. மோஸ்ட்லி நான் அப்படி தான் இருப்பேன். நான் நம்மளால் எதாவது முடியுமா, நம்மளாம் பண்ணுவோமா, சரியாக வருமா, வேலைக்கு ஆகுமா, நமக்கு எதுக்கு இதெல்லாம், நம்ம பாட்டுக்கு அப்படியே இருந்துருவோமே. அதனால அது எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அந்த கேரக்டர். அண்ட் அடுத்தது போஸ் பாண்டி அப்படின்னு நினைப்பது. போஸ் பாண்டி வந்து மாஸ், எப்பவுமே மாஸ். அது வந்து என்ன அந்த படம் அந்த அந்த மூவியோட ஃபுல் அது பயங்கர கலர்ஃபுல் ஜாலி. அதை பற்றியும் கவலை கிடையாது. அது எனக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர். எதை பற்றியுமே கவலை கிடையாது. என்ன தோணுதோ அதை பேசிடுவோம், எப்படி தோணுதோ இருப்போன்றது. அது நான் வந்து ரொம்ப அந்த கேரக்டர் வந்து அந்த டைமில் மட்டும்தான் இருக்க முடியுன்றதெல்லாம் நல்லா ரசித்து நிறையவே பண்ணேன். அண்டு உள்ளுக்குள்ளே எப்போவுமே பயம் இருக்க கேரக்டர். சண்டைக்கெல்லாம் போக மாட்டாப்ல, ஆனால் எல்லா சண்டையிலையும் அப்படியே உதாரிட்டு. போஸ் பாண்டி மாஸ். மான் கராதே பீட்டர். அவருக்கு ஸ்டைல்னு அவருக்கு நினப்பு அவருக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த கேரக்டரை பற்றி என்ன சொல்கிறது. அது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லான கேரக்டர். அப்படி வேணா சொல்லலாம். அப்போ எல்லா கலர் சட்டையும் அதில் போட்டிருந்தேன் நான். அந்த கலர் பிரைட் மஞ்சள், பிரைட் ப்ளூ அப்படிலாம் சொல்லி. எனக்கு பீட்டர்னா அந்த கலர்ஃபுல்லான ட்ரெஸ் தான் ஞாபகம் வருது. அண்ட் எல்லா டைப் ஆஃப் கூலிங் கிளாஸும் அந்த படத்தில் போட்டிருந்தேன். எனக்கு இந்த அஞ்சிகா தான் ஞாபகம் வருது. வேற போட்டி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஓகே, சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஹன்சிகா தான் ஞாபகம் போதுமா. மதிமாறன். மதிமாறன்னா நான் எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்குல்ல, ஏதாவது ஒன்று ஆகணும்னு. ஒரே ஒருத்தர் நான் வாழ்க்கையில் நினச்சது அதுதான், போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது ஆக முடியாத சூழ்நிலைகள்லாம் நிறையா நடந்து போச்சா. அதனால் அந்த யூனிஃபார்ம் போடும்போது ரொம்ப ரசித்து யூனிஃபார்ம் போட்டேன் நான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் இன்டர்வியூவில் கூட. அந்த யூனிஃபார்ம் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க கொடுத்த யூனிஃபார்ம் வந்து எனக்கு போட்டு ப்ராப்பர் ஃபிட்டாக இல்லைன்றதுனால நீங்கள் அதை வந்து கம்மி பண்ணாதீங்க, நான் அந்த வெயிட்டுக்கு வரேன்னு சொல்லி ஒரு 8 கிலோ ஏற்றினேன் நான். எனக்கு அது ஆசையாக இருந்தது, அதை வந்து குறைச்சிடக்கூடாது, அதுக்கு அதுக்கு ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு இப்போ அந்த யூனிஃபார்ம் இதை பார்க்கும்போது அந்த பைக்கில் நிற்கிற ஸ்டில்லை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது நல்லா இருக்கும். மெமரிஸ். ஓகே. ஆமாம். நெக்ஸ்ட் வந்து ரஜினி முருகன்.
ரஜினி முருகன், ரஜினி முருகன். ஆமாம், பட் அவர் எப்படின்னா அவர் வந்து கண்ணா பின்னான்னு பல தடைகளை தாண்டி வந்தவர் அவர், ரஜினி முருகன். அதனால் வந்து நான் சோர்வாலாம் ஏதாவது இருந்ததுன்னா நான் ரஜினி முருகனை தான் நினச்சிக்குவேன் நான். ஏன்னா அந்த படமும் சரி, அந்த கேரக்டரும் சரி, அந்த படத்துலேயும் நிறைய பிரச்சனைகள். டைரக்டர் கூட சொல்லுவார், எந்த நேரத்தில் கதையில் வந்து பஞ்சாயத்துன்னு வச்சனோ படம் ரிலீஸுக்கு பஞ்சாயத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் தாண்டி அந்த கேரக்டர் ஜெயிச்ச மாதிரி இந்த படமும் அப்படி தான் ஜெயிச்சு. ஸோ ரஜினி முருகன் வந்து லைஃப்பில் நான் சோர்வாக இருக்கும்போதெல்லாம் நினச்சிக்கிற அந்த கேரக்டர் வந்து ரஜினி முருகன் தான். என்ன ஆனாலும் விட்டுறக்கூடாது, நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்ன்றது இருக்கு இல்லையா. ஸோ அந்த பவர்ஃபுல்லான எங்கள் தலைவர் நேம் அதிலே இருக்குது. அண்ட் தலைவர் நேமை வச்சுட்டு அதில் கரெக்டாக சக்ஸஸ் கொடுத்துட்டோன்ற ஒரு சந்தோஷமும் இருக்காது. சரி, இப்போ அடுத்து வரப்போகிற மூவி பற்றி பேசுவோம். பட் இது வரைக்கும் சிவா சொன்ன இந்த கேரக்டர்ஸ் பற்றியும் சரி, இந்த மூவிஸ் பற்றியும் சரி, நீங்கள் ரொம்ப ரசிச்சது இல்லை சிவா நிஜமாலே இந்த படத்தில் இவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு? லைக் அவர் நடித்த படம் தான் சொல்லுவார். உண்மையாலே அவர் லைஃப்ல இருந்து வந்ததே தான் ஒன்னு. வந்து அது ரொம்ப சூப்பரா பண்ணாருன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. அதுக்கப்புறம் சொல்லணும்னா எனக்கு போஸ்பாண்டியும் பிடிக்கும், ரஜினி முருகனும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அந்த மாஸ் கமர்ஷியல் அந்த விஷயங்கள் எப்பவுமே நம்மளாம் அந்த மாதிரியே பார்த்து வளர்ந்தவங்க. எம்ஜிஆர் படங்களாகட்டும், சூப்பர் ஸ்டார் படங்கள், விஜய் சார் படங்கள், அஜித் சார் படங்கள், ஸோ இந்த மாதிரியே பார்த்து நம்ம வளர்ந்ததுனால நமக்கு இந்த மாஸ் தான் நமக்கு எப்பவுமே. இந்த ரெண்டு கேரக்டரும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பார்த்தீங்கனாலே. வெல்கம் பேக். ரெமோ திரைப்படம் எங்கேருந்து ஃபஸ்ட்டு உருவாச்சு, அந்த கதை ஃபஸ்ட்டு எப்படி உங்களை வந்து ரீச் பண்ணுச்சு? ஒரு நாள் வந்து அட்லி தான் சொன்னால் இந்த மாதிரி வந்து ஒரு சீன் சொன்னான், ஒரு லேடி கேரக்டர் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் ஒன்று சொன்னான். நான் வந்து பட்டுன்னு சிரிச்சிட்டேன் அந்த சீனுக்கு. அதுக்கப்புறம் இந்த கதை வந்து உனக்கு தான் எழுதிட்டுருக்கான், என் அசிஸ்டன்ட் தான் எழுதிட்டுருக்கான், நான் சும்மா சொன்னேன் இந்த சீனாக இருக்கும்போது எனக்கு டப்புன்னு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன் நான். அடுத்து நல்லா இருக்கேன், அப்புறம் அப்படியே நான் அமைதியாகிட்டேன். ஐயோ லேடி கேட்டப்லாம் பாக்யராஜ் கண்ணன் இன்னொரு ரூமில் அட்லி டிஸ்கஷன் இருந்த இடத்துல தான் கேட்டேன். அந்த பக்கம் வந்து அவருடைய தெரிய டிஸ்கஷன் வந்து அந்த பக்கம் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து ரெமோ கதையை வந்து பாக்யராஜ் ஆரம்பித்தார். ஆரம்பித்து இப்படி சொல்லும்போது ஆ ஆன்னு கேட்டு அப்படியே உள்ளே வந்து அப்படியே நல்லா இருந்துச்சு சூப்பர்ண்ணே அப்படின்னு சொல்லி முடித்தார். முடிஞ்சா அப்படின்னு ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கணே அப்படின்னாரு. ரெண்டு மணி நேரம் சொன்னார் எனக்கு அதே. அவர் வந்து ரசித்து பயங்கரமாக சொன்னனால சிரிக்கலாம் ஆரம்பிச்சேன். நான் முதல்ல நான் சிரிக்க மாட்டேன் எப்பவுமே கதை கேட்கும்போது, ஏன்னா சிரிச்சேன்னா மறந்துடுவேன் முன்னாடி அஞ்சு நிமிஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மறந்துடுவேன் நான் பயங்கரமாக. அதனால் ரொம்ப கண்ட்ரோல் கேட்டால் ரெண்டு மணி நேரத்தில் சிரித்தேன் நான். முடிஞ்சிச்சுனே அப்படினா ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு மேலே கேட்டால் இது உடனே ஓகே சொல்லுவோம், இது இப்படியே நம்ம கட் பண்ணி ஓடிடுவோம்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அட்லி நிறைய எனக்கு ஒரு வேலை இருக்குடா அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். என்னடா எப்படி இருக்கு என்ன சொன்னா அப்புறம் வந்து சொல்றேன், நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஃபுல் எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கும். ஆமா, ஆசையா இருக்கு பட் பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு, குழப்பம், ஃபுல் குழப்பம் தான். இது நமக்கு வேணாம் அப்படின்ற லெவலில் தான் ஓடிவிட்டேன். அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் திரும்ப ஒரு ரெண்டு மணி நேரம் கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே சொன்னேன், சூப்பராக இருக்குங்க கதை, நீங்கள் வேற யாராவது வச்சு பண்ணுங்க, நமக்கு இது வந்து கெட்டப் சேஞ்செல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லி அட்லி விளையாடாரா நமக்கு இதெல்லாம் செட் ஆகுதுரா. ஆனால் நீங்கள் அந்த நோன்னு சொன்ன அந்த டைம் வந்து 100% ஒரே ஒரு இதான் வந்தாரு வந்து இந்த மாதிரி
போறாரு, உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு அப்படினாரு. ஓகே சூப்பரா இருக்கு கதை அப்படின்ட்டு. இவர் எப்பவுமே கதை கேக்குறதுல தான உள்ள போனீங்க. இல்ல 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 இல்ல, கதை சொல்லும்போதே அவர் வந்து சதீஷ்னு சொல்லி தான் சொன்னாரு. அந்த சதீஷன கேரக்டர் வந்து இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பொறுத்த வரைக்கும் கதை எப்படி செலக்ட் பண்ணுவார் அப்படின்னா, அந்த கதையில இவர் இருக்காரான்னு கேட்பாரு. கதையில அவர் இருக்காரான், அந்த படத்துல நான் இருக்கேனா கேப்பாரு. கதை சூப்பரா இருக்கே அப்படின்னா, என்ன சொல்லவே இல்லையா, அது எனக்கு தேவையே இல்லையா, ஒரு சீனா இருந்தா பரவாயில்ல, அப்ப அதெல்லாம் கேட்க மாட்டேன். அதுதான் ஃபுல்லா இருக்குன்னு தெரியும், சொல்லும் போதே சொல்லல. த்ரூ அவுட்டா இருக்கீங்க, ஒரு 25 நாள் 30 நாளுக்கு போதே தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் எத்தனை சீன் வருவீங்க அப்படிங்கிறது. பட் இந்த படத்துல வந்து ரொம்ப ப்ராமினன்ட் ரோல், நிறைய கேரக்டர்ஸ் கிடையாது. நான், கீர்த்தி சுரேஷ், எங்களை சுற்றி தான் கதை. அதுக்கப்புறம் முக்கியமான கேரக்டர் வந்து சதீஷ் வரும், அப்புறம் சரண்யா அம்மா வரும், கூட வந்து யோகி பாபு மற்றும் ராஜேந்தர் அங்கங்கே இருப்பாங்க. சதீஷ் வந்து இல்லாத டைம்லலாம் ரெமோ தான் வந்து அந்த காமெடி ஒர்க் எடுத்துக்கணும். பட் இதெல்லாம் ஓகே, நீங்கள் கீர்த்தி சுரேஷ் டிரெக்டர், எப்படி இந்த கதை வந்தது இதெல்லாம் சரி சார், எல்லாமே ஓகே. எங்கேருந்து சார் பிசி ஸ்ரீராம் சாரை பிடிச்சிங்க ஃபஸ்ட்டு, அதை சொல்லுங்கள். நம்மளாம் அவரை பிடிக்கலாம் முடியாது, அவர் கதை பிடிச்சா தான். என்ன மிகப்பெரிய சேலஞ்ச், நாங்க அந்த லேடி கேரக்டர் வந்து யங் கேர்ளா தான் வரணும். ஏஜ் நீங்க என்ன வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு 20, 25, 30 எது வேணா வச்சுக்கலாம், பட் ஏஜ்ட் கேரக்டர் கிடையாது. அப்படின்னும் போது அது கரெக்டாக இருக்கணும், அது அந்த மாதிரி தான் இருந்தாகணும், வேறு வழியே கிடையாது. அப்படின்போது எப்படி எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் அந்த கதை இவர்கிட்ட சொன்னேன், லைட்டாக இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சூப்பருங்க அப்படின்னாரு. அப்புறம் நம்ம கதை கேட்போமா அப்படின்னு சொல்லி பாக்கி நான் இவர் எல்லாம் கதை கேட்டோம். அதுக்கு முன்னாடி பாக்கிட்ட 3 தடவை கதை கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டு எனக்கு இந்த இடம் மட்டும் அப்படிலாம் ஏதோ ஒன்று சொன்னோன்னா அவர் அதை போய் இப்படி 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 இப்படின்னு சொல்லி 3 வாட்டி கேட்டு, அப்புறம் இங்கே வந்து இவர் நாளும் கேட்டு இவர் சூப்பர் சூப்பர்னு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டார். இவர் எக்ஸைட் ஆகிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க அக்காட்ட போய் சொன்னார், இந்த மாதிரி சும்மா வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு லேடி கெட்டப்பில் ஒரு படம் அப்படின்னா அவங்க வந்து சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு கேரக்டர் வந்து இந்த கெட்டப் போடும்போது சூப்பராக இருக்கும்னு சொல்லி அவங்க சொல்லி அமைச்சாங்கன்னு வந்து சொன்னோடனே அப்படின்னு நான் எங்கள் வீட்டில் போய் சொல்கிறேன், ஐயோ லேட்டே விளையாடாதரா, எங்கள் அக்கா நேர ஆப்போசிட்டா, அது எப்பவுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன படிக்கிறேன்னு சொன்னா ஓகேன்றோம், இப்பயுமே நான் படிக்க போறேன் அப்படின்னா படுறா நல்லா இருக்கும்டா அப்படின்றோம். ஆமா ஆமா தான், இப்போ திரும்ப கன்ஃபியூஷன், திரும்ப அப்படியே கொஞ்சம் பேர் இப்படியே சொன்னோம்னா இது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு ஒரு அம்மா வைஃப் அவங்க என்ன சொன்னாங்க, ஏன்னா வீட்டுல இருக்க லேடிஸ் கிட்ட கேட்டீங்க, எங்க அம்மாலாம் அழகா ஆத்தாடி அவ்வளவுதான், அப்படியாங்க எப்படி இருக்கும் உங்க வைஃப் வந்து இப்படிதான் கேட்டாங்க. அப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லும்போது எல்லாருமே நல்லா சிரிச்சாங்க, என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா நான் எப்பவும் இவ்வளோ டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், நான் கதை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா ஐடியா மட்டும் சொல்லிட்டு விட்டுருவேன், நான் இவ்வளோ டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஒரு 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 பயங்கரமான ஒரு முயற்சி, இது கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இறங்கக்கூடாது. கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து நமக்குள்ள கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. நம்ம எப்படி வந்து என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணீங்க அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு? ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லை, நம்பிக்கை தான், ஓகே இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்றதான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் லுக் டெஸ்ட்லாம், ஏன்னா யார் ப்ரொடியூசர்னு கன்ஃபார்ம் ஆனால் தான் நீங்கள் யாரை வச்சு லுக் டெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து கதை செலக்ட் பண்ணியாச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்போது நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டேன். ஏன்னா ஒரு புது ஐடியா ஒன்று பண்ணுறோம், இதை போய் நம்ம ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கேட்கும்போது ஏங்க இந்த மாதிரியே நம்ம பண்ணிடலாமே, நம்ம ஒரு எதிர்நீச்சல் மாதிரியோ விவிஎஸ் மாதிரியோ ஒரு மாதிரியோ ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லை அவங்களுக்கு புரியாமல் போயிடுச்சுன்னா இன்னொன்று நம்ம ஐடியா கொண்டு போய் அவங்க மேலே திணிக்கவும் கூடாது அப்படின்றதுனால நான் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்புறம் நான் யோசித்தேன், எதுக்கு நம்மளே எடுத்துக்கணும் அதை, எனக்கு ராஜா அண்ணன் வந்து மெரினா டைம்லேருந்து என் கூட வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டு ஒரு பிரதர் அந்த மாதிரி. அவருக்கு நெக்ஸ்ட் லெவல் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் நாங்கள் எல்லாருமே. ஏன்னா அவருக்கு பயங்கரமான விஷன் உண்டு, வேறு மாதிரி பண்ணோம், அழகாக பண்ணோம், நல்லா பண்ணோம், பெருசாக பண்ணோம், சினிமாவில் வந்து பணம் சம்பாதிக்க முடியும், அதே வந்து ஒரு பேஷனோடு சேர்த்து சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான். அப்போ அவர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவரை இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் கொண்டு வந்தது தான் மீதி எல்லாமே. அவர் தான் வந்து இந்த படத்துக்கு சான் ஃபுட் ஐ படத்துக்கு மேக்கப் பண்ணவர், அவரை கொண்டு வரலாம் நம்ம அப்படின்னாரு. அவரெலாம் எங்கே போய் பிடிச்சி அவர்கிட்ட நம்ம பேசுறது புரிஞ்சு என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் கொண்டு வந்துட்டார். அவர் பிசி சார் இருந்தால் கரெக்டாக இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல சிங்க் இருக்குது, பிசி சார் வந்து இதை அழகாக காட்டிடுவார், இந்த கேர்ள் லுக்குன்னு போது இன்னும் அழகாக காட்டும். நான் வந்து என்ன சொன்னால், சான் ஃபுட் கொண்டு வரதுலாம் ஓகே, சான் ஃபுட்டுக்கு நம்ம யாருன்னு தெரியாது, ஏமாத்திடலாம். அவர் பிசி சார் எப்படி ஏமாற்ற முடியும், ஏன்னா பிசி சார் ஒர்க் பண்ணுறது வந்து சங்கர் சார், மணிரத்னம் சார், இல்லைன்னா ஹிந்தி ஃபிலிம்ஸ், ட்ரை பண்ணி பார்ப்போமே சிவா அப்படின்னு சொன்னாங்க. அந்த தாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள்ட்ட, பட் இது நடக்காது 100% நடக்காதுன்றத நான் நினச்சேன். அப்போ பாக்யராஜ் நானும் போயிட்டு ஸ்கிரிப்டை அவர்கிட்ட வந்து கொடுக்கலாமா இல்லை வேணாம், எடுத்தவொடனே போய் ஸ்கிரிப்ட் போய் மீட் பண்ணுவோம் அப்படின்போது ஃபஸ்ட் என்ன சொன்னார்னா, இல்லை சார் நான் வந்து இங்கே தமிழில் ஒரு படம் கமிட் பண்ண போகிறேன், ஹிந்தி படம் பால்கி படம் கமிட் பண்ணிட்டேன், நம்ம வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணலாம், நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டார். ஓகே சார், நாங்கள் இந்த மாதிரி ஒரு புது ஐடியா ஒன்று பண்ணுறோம்,
மேக்கப்க்கு உங்களுக்கு சஜஷன் கொடுங்க, இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் படிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு வந்துட்டோம். படிச்சு நெக்ஸ்ட் டே 7 o'clock ஃபோன் பண்ணிட்டாங்க பிசி சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஸ்கிரிப்ட்டு, நான் பண்ணுறேன் இந்த படம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. பாக்கி இது என்ன நடக்குது, பாக்கி வாங்க போய் நம்ம பிசி சாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஓகே இப்போ ஓகே சொல்கிறாங்க அப்புறமா இல்லைன்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு சொன்ன பிறகு அவர் பிசி சார் சொன்னாங்க எனக்கு 3 months மட்டும் கொடுங்க, நான் போய் ஹிந்தி படம் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன், நான் தமிழ் படம் கமிட் பண்ணல, உங்கள் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்கி சாருக்கு உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு படம் கமிட் பண்ண போகிறேன், சிவகார்த்திகன் படம் கமிட் பண்ண போகிறேன், நீ கரெக்டாக சொன்ன டேட்டுக்கு முடிச்சிருவியா அப்படிலாம் சொல்லி டக்குன்னு கேட்டால் அவர் பயங்கர எக்ஸைட்டட்னு எங்களுக்கு பயங்கர ஆர்வம் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க, ஆமாம் 4 months சார் வரட்டும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இது லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாம் சினிமா பண்ணுறதே ஒரு நம்ம கனவாக ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது அதில் பிசி சார் இருக்காங்கன்னும் போது அதுவும் இந்த ஏர்லி ஸ்டேஜ்லேன்னும் போது 4 months எங்களுக்கு அந்த டைம் தேவைப்பட்டுச்சு. நான் அந்த டைமில் வேறு படம் பண்ணலாமான்னு பார்த்தேன், கரெக்டான ஸ்கிரிப்ட் அமையல, ஓகே ஒரு 4 months எடுப்போம், ரஜினி முருகனும் ஒரு டிலேயில் இருந்துச்சு, சரி அதோட இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணலாமா அப்படின்னு நிறையா இதில் இருந்தது. பிசி சார் வரட்டும் நம்ம இது தான் ஆரம்பிக்கிறோன்றதுல இருந்தோம். பிசி சார் உள்ள வந்ததுலேருந்து இந்த ப்ராஜெக்ட் வேற டைமென்ஷன் எடுத்துருச்சு. அப்படியா? நான் அவர் வந்து ஒரு ஹீ கிரியேட்ஸ் அன் ஆவர், அவர் வந்து வர்க் பண்ணுறதே நிறைய டாப் நாச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டோட தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து இதுதான் யங்கஸ்ட் டீம் நினைக்கிறேன். யங்கஸ்ட், எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த யங்கஸ்ட் டீமாக இருக்கும்போது அவர் வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரியோ அந்த மாதிரி தான் தெரியுது, பட் செட்டில் எப்படி இருந்தார் அந்த மாதிரி தானா இல்லை? சிம்பிளாக சொல்லுனா லாஸ்ட் ஷெட்யூலில் தான் அவர்கிட்ட நல்லா பேசவே ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஞாபகம் இருக்கா அவரோட, என்ன என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? ஆ ஃபஸ்ட்டு ஷார்ட் வந்து செஞ்சிட்டாலே சாங் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். எடுத்த சாங் தான் எடுத்தோடனே? ஆமாம் எடுத்தோடனே சாங் தான். செஞ்சிட்டாலே சாங்கோட ஃபஸ்ட்டு லிரிக்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் வச்சுருவேன், பாட்டு ப்ளே பண்ணி விட்டுருவேன், எதுவும் எனக்கு கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு பாடிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சும்மா நான் அதுலேருந்து ஒரு ஷார்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், இல்லை ஒரு 2 ஷார்ட் 3 ஷார்ட் இருக்கும், நீங்கள் பாட்டுக்கு பாடுங்க கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஏன்னா நம்ம இதுல வந்து பாராட்டுறவங்களை தாண்டி பயமுறுத்துறவங்க தான் நிறைய இருப்பாங்க. எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் இருக்கும், ஆனா ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவாரு. இங்க நான் அது சொன்ன உடனே நிமிந்து கூட பார்க்க மாட்டாரு. பிசி சார் அங்க இருக்காங்க, நான் சின்ன இடத்துல பிசி சார் இல்லாதப்பெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்புறம் இல்ல ஸ்லோவா அப்படி நிமிந்து பார்த்து, யோ இல்லவே இல்லை, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி நாங்க என்ன பண்ணோம், அந்த செஞ்சிட்டாலே சாங் எடுத்துருக்கும் போது நாங்க ரெடி ஆகி வந்துட்டு அவர் எந்த பக்கம் இருக்காரு அதுக்கு ஆப்போசிட் சைடு சேரை திருப்பி போட்டு இப்படி உட்காந்து, அப்படி என்ன ஒரு பயம், மரியாதை தான், பயம் தாண்டி அவ்வளோ பெரிய மனிதர். அது சிம்பிளாக சொல்கிறேன், அவர் வந்து யார்கிட்டே வந்து எனக்கு பயப்படணும், எனக்கு ரெஸ்பெக்டே எதிர்பார்க்க மாட்டார், என்னை வந்து உங்கள் செட்டு மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அந்த ரெமோ அனௌன்ஸ்மெண்ட் அப்போது எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், சார் நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காருங்க சார்னு சொன்னோம், உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார், நானும் உங்கள் கூட நின்றுக்கிறேன், நான் என்ன வயசானவனா அப்படின்னு சொல்லி. பிசி சார் பொறுத்தவரைக்கும்னா அவரை நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒளிப்பதிவாளர், ஒரு ஹீரோ மாதிரியான ரீச்சும் கிரேஸும் ரெஸ்பெக்டும். நாங்கள் வைசாக்ல ஷூட் பண்ணிருக்கும் போது ரோட்ல ஷூட் பண்ணிருந்தோம், ஒரு 10 பேர் வந்து நவர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அசிஸ்டன் டைரக்டர்ஸ் எல்லாருமே போய் கேட்குறாங்க. ஒரு கேமரா விட்டு நேராக வந்தாரு, வந்து ஏண்டி அப்படின்னாரு, 10 பேர் அப்படியே பேக்ல போயிட்டாங்க. அவங்க ஊர் அவங்க இடம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, ஏண்டி அப்படின்னாரு, ஒன்றும் கோவமாக கூட கேட்கல, எல்லாம் அப்படி சார் 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 அப்படின்னு எல்லாம் பேக்கில் போயிட்டாங்க. அப்படி வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சார் அவர். அது அவருக்கே இருக்காது, அது சில இதெல்லாம் வந்து அவராக கேட்கலாம் இல்லை, அது இருக்குது அவரு. அப்படி பயந்து பயந்து அந்த கேமரா முன்னாடி நடிச்சுட்டு பிசி சார் கையால் அதை ஷூட் பண்ண அந்த கேமராவில் போய் திரும்பி எட்டி பார்த்தீங்களா உங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட் பார்க்கலையா? ரொம்ப நாள் ஆச்சு மானிட்டர் பக்கத்தில் போகிறதுக்கு, நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் சார் அந்த ஏரியாவிலே. ஒரு ஏக்க ஒரு கதை, பிசி சார் ஷூட் பண்ணியிருக்காரு, நம்ம நடிச்சிருக்கோம், எப்படி இருக்குது அந்த ஷார்ட் அப்படின்னு பார்க்கணும். இல்லை ரெண்டு விஷயம் அதில் வந்து கான்ஃபிடண்டாக தெரியும், நம்ம என்னத்தை நடிக்க போகிறோம் அது ஒன்று, இன்னொன்று பிசி சார் நல்லா தான் எடுக்க போகிறாங்க, இதில் என்ன குழப்பம், எப்படி நடித்தாலும் பிசி சார் கையில் கேமரா முடிச்சுட்டு பார்த்துட்டு சொன்னார். இந்த மாதிரி பார்த்தேன் உங்கள் சீன்லாம் பார்த்தேன், காமெடிலாம் நல்லா சிரிப்பு வருது அப்படின்னாரு. அதான் சந்தோஷமாக இருந்து பரவாயில்ல. ரிப்போர்ட் கார்டு வந்துட்டா வீட்டில் 2 குழந்தைங்க சேர்ந்து அப்பாட்ட போய் காட்டுமா, அப்பாட்டா வேணாமா வேணாமா எப்படி இருப்போம்ல, இந்த மாதிரி தான் ஷார்ட் முடிஞ்சுனா சதீஷ் போய் பாப்பமா வேணாமா வேணாமா சார் இருக்காங்க, சார் சார் இப்படி உட்காந்துருப்பாங்க, இப்படிதான் உட்காந்துருப்பாங்க, எந்திரிச்சு போன உடனே குடு குடு குடுன்னு ஓடி போய் ஒரு ஷார்ட் போடுங்க.
அவர் வந்தவொடனே எந்திரிச்சு ஓடி வந்துடும். இல்லை இல்லை நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் பார்க்கவே தோணாது. பட் அவர் எப்படின்னா நம்மளை வந்து மைக்கில் அங்கேருந்து சொல்லும்போது சிவா சார் உள்ளவாங்க, சதீஷ் சார் கொஞ்சம் பேக் சார் சார்னு அந்த மைக்கில் பேசும்போது அந்த மாதிரி நிறைய லேர்னிங் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். சிவா சார்ன்னு தான் சொல்லுவாங்க சார், நான் போய் அது வேணாம் சார் ஏன் சார் எதுவுமே பர்சனலாக பேசும்போது மைக்கில் சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரியான அண்ட் இந்த படத்தில் தான் ரொம்ப சீக்கிரமே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். காலையில் பிசி சாருக்கு வந்து அந்த சன்லைட் ஏர்லி மார்னிங் சன்லைட் இல்லை பங்க்சுவல், மற்ற ஷூட்டிங்னா 9 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். அவருக்கு வந்து 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது. அண்ட் சாயங்காலம் சில நேரத்தில் 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு விட்டுருவாங்க, ஜாலி ஜாலியாக இருக்கும். நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே வந்து ஒரு ஒரு சில சில இடங்களில் எஸ்பெஷலி அந்த கேர்ள் கேரக்டர் வந்து பிசி சாரோட லைட்டிங்கில் பார்க்கும்போது அப்படிங்கிறது எனக்கு. ஆமாம் ஆமாம். அண்ட் பிசி சார் அந்த சேலஞ்ச் எடுத்துக்கிட்டாங்க, ஒரே ஃப்ரேமில் வந்து நானும் இருப்பேன், கேர்ள் லுக்கில் இருப்பேன், கீர்த்தியும் பக்கத்தில் இருப்பாங்க, ரெண்டு பேரையும் அழகாக காட்டணும், ஆனால் கரெக்டாக லைட் பண்ணணும், ஒருத்தர் இன்னொருத்தர் டாமினேட் ஆகிடக்கூடாதுன்றதுல அதெல்லாம் அழகாக லைட் பண்ணி அந்த மாதிரி ஒன்று வச்சாங்க. அந்த லட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அந்த மாதிரி நிறைய இடங்கள் யாரும் டக்குன்னு வந்து ஒரு லேடி கேட்டப்பன்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ரொம்ப டைம் எடுத்து யோசிச்சு அடிக்கடி ஃபோன் அடிச்சு கேட்பாரு கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு. நானும் அவரை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ஸோ ஒரு வழியாக ஒரு ஒரு 10 months இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. எல்கேஜி பையனை ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கூட கிளாஸ்மெட்டிக்ஸ் இருக்குது மாதிரி எனக்கு பிசி சார் வந்து கேமராங்க எனக்கு புரியவே இல்லை, பயங்கர பயமாக இருந்தது. சிவா கிட்ட கேட்க, உங்ககிட்ட தான் கேட்கணும். அந்த கேர்ள் கேரக்டர் ஃபர்ஸ்ட் சிவா, அதுவும் 10th மூவியில் ஒரு ஹீரோ வந்து ஒரு கேர்ள் கேரக்டர் எடுத்து நடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதை ரொம்ப தைரியமாக எடுத்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அந்த கேரக்டர் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் அவர் எடுத்துக்கிட்ட அந்த அந்த விஷயத்தை பற்றியே சொல்லுங்களேன். இல்லை அதை எடுத்துகிட்டு உண்மையிலே பெரிய விஷயம் தான். அது என்னென்னா வெறும் அந்த எப்படி ஏற்றுப்பாங்கிறதெல்லாம் தாண்டி டெய்லி உட்காந்து அந்த ப்ராக்டிக்கல் பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது. காலங்கத்தில் அந்த 5 மணிக்கு வந்து உட்காந்து அந்த மேக்கப் போட்டு 8 மணிக்கு ஷார்ட்னா அது 4 மணி நேரம் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும். அது அவங்க பாட்டுக்கு போட்டு பெயிண்ட்லாம் ஓடிக்கிட்டே வருங்க, என் கூடயே ஓடி வருவாங்க போட்டு பெயிண்ட்லாம் அடிச்சு விட்டு டோட்டலாக வந்து இவர் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அது ஸோ அந்த நேரம் நானும் வந்து அந்த நேரத்தில் உட்காந்து எதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக இன்னைக்கு இடத்த நகரியா டிவியை மறைக்காத இப்படிலாம் உட்காந்துட்டு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறப்போ ஒரு கேர்ளாக ஃபுல் மேக்கப் பண்ணிட்டு பார்க்குறப்போ எப்படி என்ன ஃபீல் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் டைம்? அந்த மேக்கப் செம்மையா வந்து அதெல்லாம் துரத்திட்டு போய் அதெல்லாம் வந்து இவர ஒரு ஈப்டி சிங் மாதிரி தான். ஈப்டி சிங்கே பண்ணிட்டீங்க. இல்ல ஆனா அது தெரிஞ்சதுங்க, பொண்ணுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஹீரோயின்ஸ் முக்கியமா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ரெடி ஆகுதுங்களா. இப்போ ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நிஜமாலே பொண்ணு நினைச்சு உங்க இடுப்ப கிள்ளிட்டாங்களாமே. அது என்ன கதை? நான் வந்து மானிட்டர் பாத்துட்டு இருந்தேன் ஒரு நாள், இப்படி சேர்ல இப்படி நின்னு இப்படி பாத்துட்டு இருந்தமா போய் அப்படின்னு யாரை கிள்ளிட்டு விட்டாங்க. டேய் அப்படின்னு சொல்லி சுத்தி பார்த்தா எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரும் என்னையே பார்த்துட்டுருக்காங்க. இதில் யாராவது ஒருத்தர் தான் கிள்ளியிருக்க முடியும். எப்படி வடிவேல் இவர் தான் சொன்னார், வடிவேல் சார் வந்து எல்லாரையும் கொட்டு வச்சு திரும்ப கண்டிப்பா அந்த மாதிரி கில்ல சொல்லுவோம் எல்லாரையும் திரும்ப வந்து இப்போ கண்டுபிடிப்பா. இல்லை பரவாயில்ல என்ன யாரையும் இப்போ கில்ல, நான் கனவு கண்டேன் அப்படின்னு தான் சொல்லி. வைசாகில் ஷூட் பண்ணும்போது வந்து கேட்டாங்க, அது வந்து போகிறாரு ஷார்ட்டுக்கு போகும்போது அவங்க வந்து கேட்டாங்க ஹீரோயின் காரா? அதே காரு தான். நிக்கி மேக்கப் பண்ணிட்டாங்க, ரேச்சல் ஹேர் ட்ரெஸ் பண்ணிட்டாங்க, நம்ம டீம் எல்லோரும் சேர்ந்து அதை கரெக்டாக எல்லாம் பண்ணி எல்லாம் வெட்டி பெடிக்யூர் மெடிக்யூர் எல்லாம் பண்ணி ஃபேஷியல் வேக்சிங். ஆமாம் வேக்சிங் நடந்துச்சு வரல முடி இவ்வளோ வச்சு பார்த்தோம், அப்படி வச்சு பார்த்தோம். ஓஹோ பிசி சார் வந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து மாதிரிலாம் இருந்தது.
அதுதான் வேணாட்டம் இல்லை இல்லை அதுதான் வந்து ஓகே ஏன்பா இப்படி பண்ணுறேன் அதுதான் இது பண்ணாங்க எப்படி அதான் நல்லா இருக்குன்னு சொல்லி இது பண்ணாங்க எப்படி சமாளிக்க வேண்டியிருக்கு பிசி சார் வந்து நோ சொல்லிட்டு போயிட்டாங்க இது மாதிரி செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபோர்த் டைம்லேயும் எனக்கு போச்சு படம் ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் இப்போ போயிட்டு வந்து கரெக்டாக வரலனா இது என்ன தான் பண்ணுறது சொல்லி இல்லை இல்லை கொண்டு வரலாம் கொண்டு வரலாம்னு அப்போ நான் டிசைட் பண்ணேன்னா இது வெயிட் குறைச்சா தான் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதான் நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சு ஹீரோயின் எவ்வளோ டைம் எடுத்தாங்க ஹீரோயினுக்கு ஹீரோயினும் கிட்டத்தட்ட அந்த டைம்லாம் வருவாங்க உங்களுக்கு இனிவே பொண்ணுங்களுக்கு ஆகும்ல இப்போ நீங்கள் இதுக்கு வரதுக்கு எப்படியும் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆயிருக்காது இப்போ நான் ஒரு படத்தோட ஹீரோயின் அப்படின்றது இல்லை இப்போ நான் அழகாக இருக்கேன் அதனால பிரச்சனை இல்லை இப்போ அவங்களை அழகாக ஆக்கி கொண்டு வரணும் அதனால இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சு ஸோ கீர்த்தி சுரேஷ் பற்றி இல்லை அதை பற்றி ஒரு இதுவும் இல்லாமல் இவங்களும் ஓகே கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி நாங்களாம் அஞ்சாறு மணி நேரம் இல்லை அவங்களாம் சீக்கிரம் ரெடி ஆகிடுவாங்க அவங்க எனக்கு இந்த கேர்ள் கிட்ட பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எனக்கு ஒன் ஹவர் முன்னாடி எப்பவுமே ரெடி ஆகிடுவாங்க அவங்க இந்த திரைப்படம்ல கீர்த்தியோட கேரக்டர் பற்றியோ இல்லை உங்களோட காம்பினேஷன் பற்றி சொல்லுங்களேன் இல்லை கீர்த்தி சுரேஷ் வந்து வேறு நிறைய ஹீரோயின்ஸ்லாம் தேடணும் கீர்த்தி வந்து இருக்கட்டும்னு சொல்லி பிசி சார் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இம்மிடியட்டாக இன்னொரு படம் வேணாங்க ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லி தேவையில்லாத கிசுகிசுலாம் வரும் என்னை விட்டுருங்க அப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி பண்ணோம் இல்லை இன்னொன்று பேரை இமீடியட்டாக ரிப்பீட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அப்புறம் அது அவங்கள தான் பண்ணணும்னு வந்து எல்லாருக்குமே ஆசையாக இருந்தது அது என்ன காமெடினா எனக்கு அந்த கிசுகிசு வந்துச்சு சம்மந்தமே இல்லாமல் இது இந்த இடத்துல பதிவு பண்ணி அவங்க ஒரு பெருமை பண்ணுங்கப்பா ஜூம் பண்ணுங்கப்பா தயவு செய்து நோட் பண்ணுங்க இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதானே அது தேவையில்ல நமக்கு அவங்க நடிக்கிறது இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆச்சு ஏன்னா படத்தோட 20th மினிட் அவங்க வந்து படத்து 15th மினிட் படத்துல என்டர் ஆனாங்க அப்படின்னா லாஸ்ட் ஷார்ட் வரைக்கும் இருப்பாங்க கதையை அவங்கள சுத்தி தான் ஓகே இந்த ரோமியோன்ற கேரக்டர் ஒரு பொண்ணை எப்படி வெரைட்டி வெரைட்டி லவ் பண்ணுச்சுன்னு போது அந்த பொண்ணு கேரக்டர் வந்து ரொம்ப ப்ராமினெண்டாக இருக்கும் ஸோ நிறைய டைலாக்ஸ் உண்டு காமெடி சீக்வன்சஸ் உண்டு எமோஷன்ஸ் உண்டு அப்படிம்போது லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால அது பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது பண்ணும்போதுலாம் நல்ல காமெடியாக இருக்கும் ஸோ ரெண்டுமே அதில் வந்து முன்னாடியே சொல்லுமா இது நல்லா இல்ல நீ அதிர்ச்சியானியா நல்லா இருக்கு அதிர்ச்சியானியா அதை முதல்ல சொல்லிடுவாங்க நைஸ் நைஸ் நைஸ்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஐடியாஸ் கொடுப்பாங்க இந்த இந்த இடம் இப்படி வந்து வரையலாம் அப்படிலாம் சொல்லி அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணாங்க சில டைலாக்ஸ்லாம் நீங்க எப்படி சொல்லுவீங்க இதை அப்படின்னு சொல்லி கேட்பேன் நான் அவங்க சொல்லுவாங்க இது நல்லா இல்லை நான் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்ல பட் அவங்க அதுக்கு சிலைக்காம பண்ணுவாங்க ஏன்னா ஏதாவது ஒரு டைம் வந்து இது நல்லா இருக்குது இதை நான் பண்ணிக்கிறேன் எப்படி பண்ணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய குட்டி 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 விஷயங்கள் வந்து பார்த்துருக்காங்க மோஸ்ட்லி வந்து நான் கண்ணாடியை பார்க்க மாட்டேன் எனக்கு அந்த மேக்கப் வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது அது வந்து இப்படியே பார்த்தே இருப்பேன் ஸோ அவங்கள்ட்ட அந்த பொறுப்பு விட்டுருவோம் அவங்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த இது கரெக்டாக இது கரெக்டாக இருக்குது ஹேர் கரெக்டாக இருக்குது இது கரெக்டாக இருக்குன்னு அவங்களே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க சரி உங்கள் டாட்டர் உங்களை அந்த லேடி கிட்ட என்னைக்காவது பார்த்தாங்களா ஸ்பாட்டுக்கு என்னைக்கா வந்தாங்களா வந்து பார்த்துட்டு என்ன என்ன ரியாக்ஷன் ரெமோ சிஸ்டர் ரெமோ ஆன்ட்டி ரெமோ ஆன்ட்டி ரெமோ ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி ஷீ பிலீவ்ட் இட் ரெமோ ஆன்ட்டி பிடிச்சி போச்சு அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு அந்த லுக் பிடிச்சி போச்சு எனக்கு ரெமோ ஆன்ட்டி மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து குட்டியாக நர்ஸ் ட்ரெஸ் தைச்சோம் அதே மாதிரி எக்ஸாக்டாக ஒரு குட்டி கேப் அதே மாதிரி ஸ்டட்டு செயின் ஒரு ஸ்மைலி பேட்ஜு எல்லாம் வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் அவங்க அந்த ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரிவீலே பண்ணோம் அப்பா தான் இந்த லுக்கில் இருக்கேன் ஏன்னா அதுக்கு நடுவில் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி ரெமாண்டிட்டு போன கொடுங்க நான் பேசணும் அப்படின்றாங்க இந்த வரும் சர்மா வரும் சர்மா அப்ப என்ன வாய்ஸ்ல மாத்தி பேசுவீங்க ஆமா நானா ஒரு வாய்ஸ் அந்த வாய்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணல நானா ஒரு வாய்ஸ் புடிச்சிட்டு திடீர் நடுவுல இது வந்துரும் ஏதாவது ஒன்னு பின்னாடி இருந்து யாராவது பேசுவாங்களா ஏ அதெல்லாம் சொல்லாத அப்படின்னா என்ன அப்பா வாய்ஸ் வருது அப்பா தான் பேசுனேன் திரும்ப ரெமாண்டிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப விடுவாங்க ரொம்ப நாள் ரிவீல் பண்ண அப்புறமா எப்படி ரியாக்ட் பண்ண ஆராதனா அப்பா தான் ரெமாண்டியா அப்பா தான் ரெமாண்டியா எப்படி இந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றது அப்புறம் எனக்கு அந்த மேக்கப் போடுங்க மேக்கப் போடுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஆரம்பிச்சது இப்போ தெரிஞ்சிருச்சு இப்போ அவங்களுக்கு அந்த கேரக்டரோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சு அப்பா தான் இப்படி வந்து மாறி வராங்க அப்படின்னு சொல்லி ஏன் இப்படி மாறி இருக்காங்கன்னா அந்த மோஷன் போஸ்டர் பார்த்து அம்பு வந்து குத்துச்சா ரெமோ ஆன்டியா மாறிட்டாங்க மேக்கப்லாம் மறந்து போய் ஈஸியாகி போச்சு நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கமல் சார் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணி பார்த்துருக்கோம் ரொம்ப ரசிச்சிருக்கோம் எக்ஸ்ட்ராடினரி வேற லெவல் வேற லெவல் அதுக்கப்புறமா அவருக்கு அப்புறமா வந்து பல அவதாரங்கள் எடுத்த விக்ரம் சார் ஐ திங்க் நிறைய திரைப்படங்களுக்கு ரொம்ப வெண்ண கேட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர் உங்களை பற்றி இந்த கேரக்டர் பற்றி அழகாக ஏதாவது சொல்லியிருக்காரு சில விஷயங்கள் ஸோ விக்ரம் சார் அந்த இன்ஸ்பிரேஷன் என்ன சொன்னார் அவர் அதை சொல்லுங்களேன்
விக்ரம் சார் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாயிண்ட் தான் சொன்னாங்க, இந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ஹேட்ஸ் ஆஃப் சிவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து நான் இருமுகன் ஆடியோ லான்ச் போயிருக்கும் போது அதில் ட்ரெய்லர்லேருந்து நர்ஸ் ஷார்ட் ஒன்று இருந்தது. நான் சொன்னேன் அவர் தான் அந்த நர்ஸ் தான் வந்து குரு, நான் அப்ரண்டைஸ் தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சார் சொன்னாங்க அது வந்து சும்மா ஒரு ஊர்கா மாதிரி வந்து தான் போகும், சிவாவோட ரெமோ கேரக்டர் வந்து ஃபுல் பிரியாணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பாசிட்டிவான பட். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுல வந்து அவர் பயங்கர எக்ஸ்பர்ட் அவங்க. அண்ட் அவங்க வந்து நடுவில் வந்து பிசி சாரை பார்க்குறதுக்காக ஷூட்டிங் வந்திருந்தாங்க. ஸோ விக்ரம் சார் வந்திருக்காங்கன்னு சொன்னேன், நான் கேரவேன்ல வந்து விக்ரம் சார் வந்திருக்காங்க இப்போ இப்படியே போய் பார்க்கலாமா வேணாமா, லேடி கேட்டப்பில் இருந்தேன் நான். நாங்கள் வந்து மிட் நைட் ஒரு ஷூட் பண்ணிருந்தோம் நைட்டு ரோட்டில். அப்போ நான் போய் முன்னாடி என்ன ஹே சிவா அப்படின்னு சொல்லி பார்த்து, லுக் ஸோ கியூட் மேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயோ இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த என்கரேஜிங்கான வேர்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன பண்ணுவாரு ஒன்றும் பண்ண மாட்டாரு. என் ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவருடைய கேரக்டர் பேர் வள்ளிகாந்த். வள்ளிகாந்த்